بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين، اما بعد، فيا عباد الله اني اوصيكم ونفسي اولا بتقوى الله، فقد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال الله تعالى ايضا لهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس الى اخر الايه، صدق الله مولانا العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنه الكافر، صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான பெரியார்களை சகோதரர்களே, ஆரம்பமாக இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்ந்தவனாக, அதற்கு பின்னால இந்த உலகத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு நபியாக அனுப்பப்பட்ட என் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்கள், இனிமேல் பின்பற்ற போகிறார்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாதா என வேண்டியதன் பின்னால், ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பாங்க அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி, ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல கோடான கோடி படைப்புகளையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். எல்லா படைப்புகளையும் ஒரு சிறந்த படைப்பாக, கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு குறுகிய வாழ்க்கையை கொடுத்து இந்த பூமிக்கு மேலால அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறான். இந்த பூமிக்கு மேலால வாழ்ற நேரத்துல படைச்சவனை சந்தோஷப்படுத்திட்டு இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு சலாம் கொடுத்துட்டு எங்களுக்கு சரி அல்லாஹு தஆலா ஒரு மௌத்த அல்லாஹ் வச்சு இருக்கிறான். அந்த மௌத்த நாம ஒவ்வொருத்தரும் அடையத்தான் போறோம். இதுதான் வாழ்க்கையினுடைய சுருக்கம். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, உலகத்துல வாழ்ற நேரத்துல ஒரு மனுஷன் இந்த பூமிக்கு மேலால வாழ போக்கல, நாங்க இந்த காலத்துல வாழ்றோம் என்ற அதற்கு முதலாவது விளைவுபடுவோம், காலம் சம்பந்தப்பட்ட அறிவு. இரண்டாவது விஷயம் விளைவுபடுவோம், எப்படியாப்பட்ட ஃபித்னாவுடைய ஜமான்ல நாங்க வாழ்றோம். இந்த ரெண்டையும் ஒரு மனுஷன் விளங்கினாதான் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கொள்ளணும் என்ற அறிவு அவனை கிடைக்கும். ஒரு மனிதன் நாங்க வாழக்கூடிய காலத்தை விளங்கல்ல, நாங்க வாழ்ற பிக்னா பத்தி அறிவு இல்ல, சும்மா கண்ட மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கோன்னு சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, வாழ்க்கைய ஒரு நாளும் திருத்திக் கொள்ளலாம். அதனால காலங்கள் சொல்லக்கூடியது பொன்னான அல்லாஹ்வுத்தால குர்ஆன்ல வந்து காலங்களை பத்தி எல்லாம் பேசுறான். காலத்தின் மீது சத்தியமாக, வல் பஜிர் பஜிர் நேரத்தின் மீது சத்தியமாக, காலத்தை பத்தி அல்லாஹ்வுத்தால பேசுறான். காலம் வெறுமதியானது, காலம் பொன்னானது. அந்த காலத்தை பொறுத்தவரையில கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, நபிமார்கள் வாழ்ந்த காலம் வேற, சஹாபாக்கள் காலம் வாழ்ந்த காலம் வேற, நாங்க இப்ப வாழக்கூடிய காலம் வேற. இது மூணுக்கும் வித்தியாசங்கள் இல்லை. அப்ப நபிமார்கள் வாழ்ந்த காலம், அதிலும் குறிப்பாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை பத்தி நபி அவங்க சொன்னாங்க, என்னது கைருல் குரூனி கர்னி, காலங்களின் மிகவும் சிறந்தது என்னுடைய காலம் என்றார்கள். என்னுடைய காலம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வருஷ காலம் வாழ்ந்தாங்க, அந்த காலமும் பொறுமதியானது. அதுக்கு பின்னால குலஃபாவுர் ராஷிதீன் சஹாபாக்களுடைய காலம், சஹாபாக்களுடைய காலமும் சிறப்பானது. இதுதான் கைருல் குரூனி கர்னி, காலங்களில் சிறப்பானது என்னுடைய காலம். ரெண்டாவது சொன்னாங்க சும்மல்லவீன யலூனஹும் சும்மல்லவீன யலூனஹும். அப்படின்னா அதற்கு புறவுள்ள காலம் வந்து தாபியங்கள் வாழ்ந்த காலம். தாபியங்கள் சொன்னா யாரு? சஹாபாக்களை நேரடியாக பார்த்தவர்கள், நல்ல மக்கள்.
அவர்கள் சாபியுங்கள். பின்னால சொன்ன செல்லாவளிக்கும் சும்மல்லவீன எழுவனவும் அதற்கு பின்னால வாழக்கூடிய காலம் சிறப்பான காலம். அது யாரு? தபால் சாபியுங்கள். தபால் சாபின்னு சொல்றது சாபியுங்களை சந்திச்சாங்க. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, இப்படி காலத்துடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, அப்ப இதுல நாங்க விளைகொள்ளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் சிறப்பானது, சஹாபாக்களுடைய காலம் சிறப்பானது, சாபீன்களுடைய காலம் சிறப்பானது என்று சொன்னால் அந்த இடத்துல ஒப்பசிட் என்னது? அது வந்து குழப்பத்தை சித்தினாவை உண்டாக்கக்கூடிய காலம் இல்லை. அந்த காலத்துல நல்ல மக்கள் வாழ்ந்தாங்க, சாலியான மக்கள் வாழ்ந்தான். ரெண்டு கை ரெண்டு ரசா தொழுது கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தினாங்கன்னு சொன்னா இரத்த அல்லட உதவி எடுக்கக்கூடிய மக்கள். சுருக்கமா சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல விபச்சாரம் செய்ய மக்கள் மிகவும் குறையுது. வரலாறு ஆய்வு செஞ்சு பார்க்கக்கூடிய நேரத்துல 102% தான் விபச்சாரம் கூட நடந்திருக்கு. அப்ப எப்படி அப்படி சிறப்பான காலமாக இருக்கு? இதே போல வட்டி எடுக்கக்கூடிய மக்கள் குறையும், லஞ்சம் இருக்கக்கூடிய மக்கள் குறையும். பாவனை நடந்துச்சுதான், ஆனால் அந்த அளவுக்கு நடக்கல. அப்படி நடந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குண்டான இஸ்லாமிய அந்த ரூல்ஸ கடைபிடிப்பாங்க. விபச்சாரம் செஞ்சியா கல்லடிச்சு கொலை செய்வாங்க, திருமணம் முடிக்காம விபச்சாரம் செஞ்சியா 100 ஹஜ்ஜடிக்கு அந்த பாவத்தை அப்படி இல்லாமல் ஆக்குவாங்க. இவைகள் அனைத்தையும் வச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலங்களின் சிறப்பானது என்னுடைய காலம்தான். கண்ணியமான சகோதரர்களே, அப்படி என்றால் காலம் போக போக இந்த காலம் இன்னும் சிறப்பாய்கொண்டே போவாது. எதுவரைக்கும் சிறப்பாய்கொண்டு போவாதுன்னு சொன்னால் அல்லாஹ் உலகத்தை படைச்ச மாதிரி ஒரு நாளைக்கு உலகத்தை அல்லாஹ்வுக்கு அழிப்பான். அதுதான் கியாமத்துடைய நாள். அந்த உலகம் அழியும் வரைக்கும் இன்றைய வருஷம், அதாவது எதிர்வரக்கூடிய வருஷங்கள் இன்றைய வருஷம் போல இருக்காது. சித்தினாக்களும் குழப்பங்களும் நிமிஷத்துக்கு நிமிஷம் நாளுக்கு நாள் கூடி கொண்டு தான் போகணும் அவங்க, ஒரு நாளும் குறையாது. இது ஹதீஸுடைய கருத்து. நபியுடைய காலத்தை போல இந்த காலத்தில் மக்கள் எதிர்பார்க்கலுமா? ஒருபோதும் எதிர்பார்க்க இயலாது. ஆனால் அந்த அந்த இடத்துக்கு வாரத்துக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். கண்ணியமான சகோதரர்கள் தெரியாதே, அதோடு புறம் இருக்க இப்ப நாம வாழக்கூடிய காலத்துக்கு பேர் என்ன தெரியுமா? புல்புல் ஜபரியா, அடக்கியாளக்கூடிய காலம். ஹதீஸ்ல வந்திருக்கிறது அடக்கியாளக்கூடிய காலம், அதாவது அநியாயக்கார அரச வீட்டியால வாழக்கூடிய காலம். அதனால் விரிவா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்ல. என்ன என்றதை நீங்க விளையோ, ஒவ்வொரு நாட்டிலையும் அநியாயக்கார அரசாங்கம், ஒவ்வொரு நாட்டிலையும் அநியாயக்கார அரசாட்சி. அவன் எதை சொல்றான் அதுதான் சட்டம். அவன் உட்காருதா உட்காரணும், எழுபோனுடா எழுபோனும், இந்த இடத்துல ஏன் எழுபோனும் ஏன் உட்காரும் சொல்லி கேட்காத ஒரு பயங்கரமான காலகட்டத்துல தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் முழுக்க ஜபரியா. கண்ணியமான சகோதரர்களை தெரியாதே, அப்ப நாம வாழக்கூடிய காலநிலைக்கு தானே இது சித்தினாக்களும் குழப்பங்களும் நிறைய காலம், சித்தினாக்களும் குழப்பங்களும் நிறைய காலம். கண்ணியமான சகோதரர்களை தெரியார்களே, அப்ப இந்த சித்தினாக்கள் எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எப்ப அது முடியும், இந்த சித்தினாக்கள் இருந்து நாம எப்படி பாதுகாப்பு பேரதான் இந்த பயானுடைய தலை. அதனால யாரும் தூங்காம தெளிவான முறையில பயானை கேளு. அறக்குறையா பயானை கேட்டேன்னு சொன்னா என்னென்ன உலகி கொண்டு போறான்னு சொல்லி எனக்கு கேட்க ஆரம்பத்துல இருந்து கேள்வி. கண்ணியமான சோதனை தெரியாதே, சித்தினாவுடைய ஆரம்பம், சித்தினாவுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. இப்ப சித்தினான்னு சொல்றது வந்து குழப்பம், பிரச்சனை, சோதனை, இவைகளுடைய கருத்தை கொண்டதான் சித்தினா. குரான் அல்லாஹ்வுத்தாலா சித்தினா என்ற அரபு சொல் அல்லாஹ்வுத்தாலா பல இடத்துல அல்லாஹ்வுத்தாலா பாவிக்கிறான். சித்தினான்னு சொல்றது எவ்வளவு பயங்கரமானது என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன் ஒரு இடத்துல அல்லாஹ் பேசுறான், ஒரு மனுஷனை கொலை செய்த மிகவும் பயங்கரமானது ஒன்றுதான் சித்தினா என்ற வார்த்தை அல்லாஹ்வுத்தால பாவிச்சு. குழப்பம், ஒரு மனுஷனை கொலை செஞ்சிட்டா அதோட சப்ஜெக்ட் குடிக்கு அவன் அந்த பாவத்தை சுமப்பான். ஆனா சித்தினா குழப்பம் வரக்கூடிய நேரத்துல கண்ணியமான சோதரர்களை தெரியாதே ஒரு சொசைட்டி வந்து பாதுகாக்கப்படும், அதாவது பாதிக்கப்படும். இதைத்தான் அல்லாஹ்வுத்தால குர்ஆன்ல கொலை செய்தது ஒரு பயங்கரம் தான் சித்தினா என்ற வார்த்தை எல்லாம் பாவிக்கிறாங்க. இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்கள்ல சித்தினா என்ற வார்த்தையா பாவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல பாவிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த லிக்குள்ளி உம்மத்தின் ஓ சித்தினா, ஓ பிச்சினக்கு உம்மத்தில் மாழ்தா. நபி அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு குழப்பம் ஒன்றிருக்கு, ஒரு சித்தினா ஒன்றிருக்கு. ஏழை சமுதாயத்துடைய ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம்
கொண்டிருக்கும் சொன்னால் சொத்து செல்வன் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோட ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா தரத்து பஅதி ஃபித்னத யஹவர் அலர் ரிஜாலி மின நிசா. இந்த உம்மத்துக்கு, அதாவது எங்களைய பார்த்து சொன்ன அந்த சமுதாயத்துக்கு, என்னுடைய சமுதாயத்துக்கு பெண்கள்ட ஃபித்னாவிட ஒரு பயங்கரமான எந்த ஃபித்னாவையும் நான் உலகத்துல விட்டுட்டு போவல்லன்னு சொல்லி சொன்னான். இப்படி இந்த ஃபித்னா என்ற வார்த்தையை பாதிச்சு பாதிச்சு பல ஹதீஸ்களை பாதிச்சு இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, ஃபித்னாவுடைய ஆரம்பம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் பொன்னான காலம்னு சொன்னால், அவர்களுக்கு பின்னால்தான் இந்த பூமிக்கு மேல ஃபித்னாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு, அந்த ஃபித்னாவுடைய ஆரம்பம் என்ன கடைசி என்ன என்றதை நாங்க ஒருத்தர் நினைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலங்களில் மிகவும் சிறந்தது என்னுடைய காலம். அப்ப அந்த இடத்துல ஃபித்னா என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுறதோட குலபாவுக்காக்கிட்டு நான்கு ஹலீஃபாக்கள் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சான், இந்த பூமியை ஆட்சி செஞ்சான். எல்லாருக்கும் தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஜ்மாயி. இந்த நாலு பேர் என்ன செஞ்சாங்க? ஆட்சி செஞ்சாங்க. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க தான் ஹலீஃபாக்கள், உலகத்திலே ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி, சிறந்த ஒரு ஆட்சி இந்த நாலு பேருடைய ஆட்சி சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்கள் தெரியாதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையச் செஞ்சது யாருல? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கக்கூடிய நேரத்துல வரலாறுல வந்திருக்கு வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு மோதிரம். அதை என்ன செஞ்சு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவோட கையில விரல போட்டு விட்டாங்க. இதை போட்டு ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க வஃபாத் ஆகியதும் உங்களோட ஆட்சி முடியற பெரியதுல அடுத்த ஹலீஃபாக்கு இந்த மோதிரத்தை கொடுப்போம். இதுதான் அடையாளம். என்னா ஒரு ஆட்சியை செய்யறது, ஒரு நாட்டு ஆட்சி செய்யறது இல்லை, உலகத்துடைய மூன்று ஒரு பகுதி ஆட்சி செய்யணும். அப்ப சும்மா நிறைய போடுவாங்களா? அதுக்கு எவிடன்ஸ் இருக்கணும், ஆதாரம் இருக்கும். நீங்க ஆட்சியாளர்களுக்கு இது எல்லாத்தையும் காட்டும். அதுக்கு ஒரு மோதிரம் கொண்ட போட்டான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க சொன்னா, கிட்டத்தட்ட 2.5 வருஷம் உலகத்துடைய மூன்று ஒரு பகுதி ஆட்சி செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ், சிறப்பான ஒரு ஆட்சி, நேர்மையான ஒரு ஆட்சி, பாவம் செய்யக்கூடிய மக்கள் குறைவு, கண்ணியமான ஒரு சீதமான ஒரு ஆட்சியா இருந்துச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க மரணிக்கிறதோடே அடுத்த கடிப்பா யாரு? உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்க. உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியை எவ்வளவு காலம்? கிட்டத்தட்ட 10 வருஷம். 10 வருஷம் உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க. அப்ப உமர் அலி அல்லாஹு தஆலா அவனுக்கு பொறுப்பை கொடுக்கறதோடே முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய அந்த மோதிரம் இருக்கிட்டானே, அந்த மோதிரத்தை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய கையில போட்டாங்க. அந்த மோதிரத்துடைய வரலாற்றாட்சி எழுதுறாங்க. அந்த மோதிரத்துடைய வரக்கத்து தான் ஒரு நேர்மையான ஆட்சிகள் நடக்கிறதே காரணம் என்றும் கிதாப்ல ஒரு வரி ஒன்று வருது. கண்ணியமான சோதனை தெரியாது, 10 வருஷத்துக்குள்ளே ஆட்சி எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சுன்னு சொன்னால், இந்த காலத்துல படித்த மக்கள், தீனோட இருந்து படிப்போட இருக்க, தீனோட இருக்கக்கூடிய படிப்பாளிகள் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, இதுவரைக்கும் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சிய போல ஒரு நேர்மையான ஆட்சி இதுக்கு முன்னால வந்ததும் இல்லை, இதுக்கு பின்னால வரப்போறதும் இல்லை. அவ்வளவு நேர்மையான ஆட்சி. எந்த அளவுக்கு சொன்னால், அந்நிய மக்கள் கூட உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களை பத்தி இறங்கி வச்சிருக்கிறாங்க. எப்படி ஆட்சி செஞ்சாங்க யாருக்கும் மறுக்கே இல்லாது, மாஷல்லா நேர்மையான ஆட்சி. இப்ப உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்க 10 வருஷம் ஆட்சி உலகத்தை செஞ்சா செஞ்சுட்டு, எங்களுக்கு தெரியும் உமர் அலி அல்லாஹு தஆலா கைது ஆகுறாங்க. அதோட என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, பல மசூராக்களுக்கு மத்தியில உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா, உஸ்மான் இப்னு அஃபான் ரலி அல்லாஹு தஆலா அவங்க ஆட்சிக்கு வராங்க. உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவங்க ஆட்சி வரப்பு வரப்பு என்ன செய்து செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த மோதிரத்தை கையில போடுறாங்க. உஸ்மான் இதுக்கு பின்னால ஹிலாபத்துடைய பொறுப்பு அவங்களுக்கு தான் சொல்லி கிட்டத்தட்ட உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், 12.5 வருஷம், 12 வருஷம் அல்லது 12.5 வருஷம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆட்சி செய்யறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இப்ப ஃபித்னா ஆரம்பிக்கப்படுது எப்பன்னு சொன்னால், உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால்தான் ஃபித்னாவுடைய ஆரம்பம். ஆரம்பிக்கப்பட போகுதுன்னு சொல்லி ஒரு அடையாளம் காட்டப்படுது எப்படின்னு சொன்னால், உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவருடைய அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லி பதியப்பட்ட மோதிரம் இருக்கு, அந்த மோதிரம் ஒரு கட்டத்துல மிஸ் ஆகும். அப்ப சரியான மட்டும் காவல உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவங்களுக்கு பயந்து பயந்து இருக்கிறாங்க. அது 2 ஹலீஃபாக்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகல, அவங்களோட கையில முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய மோதிரம் பதிக்கப்பட்டிருக்கு. இப்ப ஏன கையில தான் மிஸ் ஆகிருக்கே, இதுக்கு பின்னால குழப்பம் ஆரம்பிக்கப்படுமோன்னு சொல்லி பயந்து 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 இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களை தெரியாதே, வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறாங்க என்னன்னு சொன்னால்,
இந்த மோதிரத்துடைய பரக்கத்தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இந்த ரெண்டு பேரும் நேர்மையான ஆட்சி, ஒரு நீதமான ஒரு ஆட்சிய, ஃபித்னா இல்லாத குழப்பம் இல்லாத ஒரு ஆட்சி இந்த பூமிக்கு மேலால செய்யறதுக்கு காரணமாக இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நேர்மையான தகுதி கொண்டு போறாங்க. மோதிரம் இல்லாததோடு ஃபித்னாக்கள் தலை தூக்குறதுக்கு ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவளை பத்தி சொல்ல போனால் கண்ணியமான சகோதரர்களை தெரியாதே, மிகவும் அநியாயமான முறையில எல்லா விதத்திலையும் அநியாயம் செய்யப்பட்டான். எல்லா முறையிலும் அவர்களது சிறப்பு பத்தி சொல்ல போனேன் சொன்னால், சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மற்ற சஹாபாக்களுக்கு சொல்லாத எத்தனையோ சிறப்புகளை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, பத்து பேர் சுவர்க்கத்தை பத்தி நன்மாராயம் கூறப்பட்டிருக்கிறார். அந்த பத்து பேர்லையும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உஸ்மான் சென்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவும் சொர்க்கவாதின்னு சொல்லி உலகத்திலே பட்டம் கொடுக்கப்பட்டோம். அது மட்டும் இல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சிறப்பை பத்தி சொல்றேன்னு சொன்னால், பொதுவாக சஹாபாக்கள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு நியதி உள்ள வச்சிருக்கிறேன்னு தெரியுமா, ஒரு சஹாபியை இன்னொரு சஹாபி ஏதாவது ஒரு முறையில் அந்தஸ்து கூடியதா இருப்பார். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வந்து, என்னுடைய உம்மத்துல வந்து நம்பிக்கையாளர் சொல்லி பட்டம் கொடுக்கக்கூடிய ஒருத்தனைக்கு அபு உபைதாவின் சேர்றார் ரலியல்லாஹு தஆலா. இவர் தான் இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் தான். அப்படிதான் இன்னைக்கு கருத்து, இவர் நம்பிக்கையாளர், மக்க சஹாபாக்க நவுதுபில்லா மோசடிக்காரர்கள் சொல்லி கருத்தொழி இல்ல. அல்லாஹ் அப்படி வச்சிருக்கா, ஒரு சஹாபியை இன்னொரு சஹாபிக்கு அந்தஸ்தை கொடுப்பான். அதே தான் கண்ணியமான சகோதரர்கள் தெரியாதே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறப்பை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கவாதின்னு சொல்லி சொன்னாங்க. வேறு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்படியாப்பட்ட ஈமான்ல உறுதியானவன் சொன்னால், கண்ணியமான சகோதரர்கள் தெரியாதே, ஒரு முறை உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உஹத் மலைக்கு போறாங்க. உஹத் மலையில உச்சத்துல ஏற போறாங்க. இவங்க ஏறக்கூடிய கட்டத்தில் அந்த உஹது மலை என்ன செஞ்சது புரிஞ்சு, பொதுவா ரசூல்லாத காலத்துல தான் இந்த பொதுவா அந்த காலத்துல சில நிகழ்வுகள் ஏற்படும், சில பூகம்பங்கள் ஏற்படும். அப்ப நல்ல மக்கள் பூமிக்கு மேல அழிக்க போகல, அந்த நல்ல மக்களோட பறக்கத்தால் அல்ல என்ன செய்வான், அந்த சோதனைகள் எல்லாம் நிப்பாட்டுவான். அப்போ உஹது மலை குறை கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையை பார்த்து சொல்றான், அப்போதே உனக்கு மேலால யார் தெளிவா இருக்கிறது, உலகத்திலே சிறப்பாக்கப்பட்ட நபியாகிய நான் உனக்கு மேலால இருக்கிறேன். ரெண்டாவது உண்மையாளர் சொல்லி உண்மையான பட்டம் கொடுக்கப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உனக்கு முதுகுக்கு மேலால இருக்கிறார். மூணாவது சொல்றாங்க, ரெண்டு ஷஹீதுகள் யாரு, உமர் ரலியல்லாஹு தஆலாவும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. ஏற்கனவே அறிவிப்பு செஞ்சிட்டாங்க, நீங்க ரெண்டு பேரும் பிற்காலத்துல ஷஹீதாக்கப்படுவீங்க, காபிர்களால் அநியாயமான முறையில் கொலை செய்யப்படுவீங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்யறாங்க. இதை கேட்டு உஹத் மலை என்ன செய்யுதுன்னு சொன்னால் அப்படியே இருக்கு. இது நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற பரக்க. ஈமான்தாரி பூமிக்கு மேலால் இருக்கும் வரையில அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சோதனைகள் இறக்க மாட்டான். அந்த சோதனைகள் இருந்து அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, மக்களை பாதுகாப்பான். சொல்லுவாங்க நல்லோர்களுக்கும் மழை, எல்லோர்களுக்கும் சொல்லி நல்ல மக்களுக்கு மழை பெய்ய போகிற அந்த மழை எல்லாரையும் செஞ்சிதாக்கும். நல்ல மக்கள் பூமிக்கு மேலால் இருக்கும் வரையில அல்லாஹ் சோதனைகளை பிசுனாக்கள் எல்லாம் இறக்க மாட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்துல நபி அவர்கள் இப்படி சொன்னாங்க. மூணாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் சொல்லாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஷத் உம்மதி ஹயான் உஸ்மான் இப்னு அஃபான், உலகத்திலே மிகவும் வெட்கமுடையவங்க, வெட்க சுபாவம் உடையவங்க யாருன்னு கேட்டால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கமுடையவங்க. அப்படின்னா கருத்து என்ன தெரியுமா, மத்த மனிதர்களுக்கு வெக்கம் இல்லைன்றது கற்கொண்டு இல்ல, அதாவது வெக்கத்திலே உயர்ந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வெக்கத்தை பார்த்து அல்லாஹ் வெக்கப்படுறான், வானத்தில் உள்ள மலக்குமார்கள் வெக்கப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹானல்லாஹ். ஒரு கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒன்னாவது ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வராங்க, ரெண்டாவது உமர் ரலியல்லாஹு தஆலா வராங்க, ஸல்லல்லாஹு அப்படியே தூங்கி கொண்டே இருக்கிறாங்க. மூணாவது கட்டம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறங்கி கொண்டிருக்கிறவங்க உடனே எழுதி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய ஆடையை கரப்பண்ணி கொண்டு எழுதி மரியாதை கொடுக்குறாங்க. அதாவது எழுதி மரியாதை கொடுக்கல, ஒரு மரியாதையை கொடுக்குறாங்க. அப்ப சஹாபாக்கள் ஆச்சரியம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போகிற அப்படி நபியோ அப்படி படுத்துக் கொண்டிருந்தாங்க.
உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களையும் படுத்துக் கொண்டிருந்தார். உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா விசேஷமான நபி அவங்க சொன்ன இந்த கட்டத்துல சொன்னாங்க, உஸ்மானுடைய வெக்கத்தை பார்த்து அல்லாஹ் வெக்கப்படுறா, மலக்குமார்கள் வெக்கப்படுறான். அப்ப எவ்வளவு சிறப்பாயிருக்கு, வெக்கத்து போகக்கூடிய அவங்க வெக்கம் சொல்றது என்னது, பத்திரிக்கணும் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே. இப்படி பல சிறப்புகள் உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்துல தான் இப்ப நாங்க ஓதக்கூடிய குர்ஆன் இருக்கே, குர்ஆன் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்டு நபியில காலத்துல குர்ஆன் வந்து கிதாபு வடிவில் இருக்கல, வகி இறங்கும் அதை நபியாவும் படித்து கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப நாங்க ஓதக்கூடிய சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆலை தான் தர்தீப் பண்ணப்பட்டுச்சு உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்துல. உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், நபியாவும் எப்படி குர்ஆனை, அதாவது குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி எந்த மோசடியும் இல்லாம என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, குர்ஆன் அனைத்தையும் ஒன்று சேர்த்து இந்த உம்மத்தை ஒன்றுபடுத்தினாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அது மட்டும் இல்ல, நாங்க கொத்துபாத்து பிரசங்கம் செய்ய போகல, இமாம் சாப் என்ன செய்வாரு, ஃபாதிம் சாப் ரெண்டாவது அதான் என்று சொல்லுவாரு. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இருக்கல, இது ஹயாத்தாக்கப்பட்டு செப்பான்னு சொன்னா உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா காலத்துல. ஏ ஹயாத்தாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், பஜார்ல இருக்கக்கூடிய மக்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக கொத்துபா ஆரம்பிக்கப்பட போகுது, விரைவாகவாக அவன கடைகளை மூடிவன் சொல்லி ஒரு கைத்தினை வந்ததான், அதுக்காக வேண்டிய உருவாக்கப்பட்டதுதான் ரெண்டாவது வாதம். இது உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்துல உருவாக்கப்பட்டது. இப்படி சொல்ல போன கண்ணியமான சகோதரர் பெரியார்களே, 12 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க மாஷா அல்லாஹ். இஸ்லாத்துக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு வராத முறையில இஸ்லாத்தை ஹயாத்தாக்கினாங்க. பல நாடுகளுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஜமாத்கள் அனுப்பி தீன ஹயாத்தாக்கினாங்க. உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்துல தரை, அதாவது ஒரு யுத்தத்துக்கு அனுப்புறேன்னு ஒரு வார்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னா தரைப்படை மட்டும் தான் தரையா போய் யுத்தம் செய்யல. ஆனா உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அவருடைய காலத்துல தான் கடல் படை, அதாவது நேவின்னு சொல்லுவோமே, நேவின்னு சொல்லி இன்றைக்கு நேற்று உருவாக்கப்பட்டது இல்ல, உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் கடல் படை. அதை ஃபாலோ பண்ணித்தான் இன்னைக்கு போர்க்கள் உருவாக்கப்பட்டது. சும்மா இல்ல கண்ணியமானவர்கள், அப்படியாப்பட்ட ஒரு நேர்மையான வீரமுள்ள ஒரு சஹாபி தான் உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா. கண்ணியமான சகோதரர்கள் தெரியாதீங்க, மூணாவது விஷயம் என்னன்னா, உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா இபாதத், இபாதத்தை பத்தி எந்த அளவுக்கு கிதாப்ல பேசியிருக்கிறான் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க வந்து, மன் சாம, அதாவது யாரு மன் சாம பி சபீலில்லாஹ், யாரு அல்லாஹ்வுடைய பாதையில நோம்பு பிடிக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு ஒரு நோம்பு வைக்கிறாங்களோ, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளவு தூரமோ அந்த அளவு தூரம் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால், அவருடைய முகத்தை நரகத்துடைய நெருப்பை விட்டும் தூரமாக்குறான். இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொன்னாங்களோ, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க மௌத்தா போகும் வரைக்கும் வஃபாத் ஆகும் வரைக்கும் நோம்ப உடல்ல நோம்ப அல்லாட பாதையில நோம்பு பிடிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அதிகமா நபில் நோம்பு, நபில் நோம்பு நோக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கண்ணியமான சோதர்கள் தெரியாதே, சாஜத்துடைய நேரத்தில் உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா என்ன செய்வார் சொன்னால், இன்னைக்கு எனக்கு ஒரு சூரா ஓடுறது பெரிய ஒரு பாடு, ஒரே ரகாத்துல முழு குர்ஆன் இருக்கக்கூடிய 6666 ஆயத்தை மோதி முடிப்பாங்க ஒரே ரகாத்துல. எப்படி அப்ப தெய்மான தேவை, எப்படி அவட பொறுமை தேவை, கண்ணியமான சொல்லியே குர்ஆன்ல இன்பம், குர்ஆன்ல பேசுதல். கண்ணியமான சகோதரர்களே, வருஷம் வருஷம் ஹஜ்ஜில் கூட்டி போவாங்க, ஹஜ்ஜில் என்ன செய்வான்னு சொன்னா, ஹஜர் கல்லுக்கு முன்னால நின்று உட்கார்ந்து அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளால முழு குர்ஆனையும் ஓதக்கூடியவர்களாக உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறார். இப்படி அவர்களை பத்தி சொல்ல போனா, கண்ணியமான சகோதரர் அவர் ஆட்சி செஞ்ச முறை, அவர்களுடைய தேடுதல், அவர்களுடைய பக்குவங்கள், கண்ணியமான சகோதரர்கள் தெரியாதீங்களே, ஏராளம் சொல்லி கொண்டு போகலாம். இப்படியாப்பட்ட நல்ல மக்கள் இந்த பூமிக்கு மேலால வாழ்ந்துட்டு மௌத்தா போக்கல என்ன நடக்கும்னு சொன்னா, பித்னாக்கள் தலை தூக்குறதுக்கு ஆரம்பிக்கப்படும். நான் முதலாவது சொன்னேன், அந்த மோதிரம் மிஸ் ஆகப்பட்டிருக்கு, அப்ப கொஞ்சம் பித்னா தலை தூக்கப்பட்டிருக்கு. அதோட என்ன நடக்குதுன்னு சொன்னால், கடைசி கட்டம், கடைசி காலத்துல உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா வாழ்றாங்க, அந்த நேரத்துல அப்துல்லா பின் சபான் சொல்லக்கூடிய ஒரு யூத கைகூலி, ஒரு முனாஃபி, அவன் என்ன செய்யறான்னு சொன்னால், பல பிரிவுகளை உண்டாக்கல் இஸ்லாத்துக்குள்ளே. இன்னைக்கு சியாக்கள் சொல்லி பேசுறோமே, வலிக்கெட்ட கொள்கைன்னு சொல்லி யார் உருவாக்கினது, அப்துல்லா பின் சபா தான் சியாக்கள் சொல்லக்கூடிய ஒரு வலிக்கெட்ட கொள்கையை அந்த காலத்துல உருவாக்கினான். அது மட்டும் இல்ல, அவன் விலகி வச்சிருந்தான் இந்த உம்மத்தை பிரிக்கிறேன்னு சொன்னால், கொள்கை ரீதியாக பிரிக்கணும், ஒத்துமை இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி பல பிரிவுகளை உண்டாக்குறான். அதை விளங்கப்படுத்துறதுக்கு நேரம் பத்தாது, அதாவது 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படியக்கூடிய மாணவர்கள் இஸ்லாம் பாடத்துல தெளிவாக அந்த வரலாறுகள் வரும். ஹவாரிஜுடைய வரலாறுகள், ஷியாக்கள் உருவாக்கப்பட்ட எல்லாம் இஸ்லாம் பாடத்துல வரும். இதெல்லாம் யார் உருவாக்கினது, அப்துல்லா பின் சபா. ரெண்டாவது அவருடைய சிஸ்டம் என்னன்னு சொன்னால், கண்ணியமான சகோதரர்களை தெரியாது, உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவங்க
அவன் ஆட்சி காலத்துல சில மக்கள் தவறு செஞ்சேன்னு சொன்னா நீதிமன்றத்தில் எடுப்பாங்க. தன்னுடைய குடும்பமா இருந்தாலும் உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவங்க எல்லாத்தோட ஒரே மாதிரி நடந்து கொள்வாங்க. அதற்குள்ள தண்டனையை நிறை ஏற்றுவாங்க. இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன செய்யாங்கன்னு சொன்னா, அப்துல்லா பின் சபாவோட போயிட்டு சேர்ந்துட்டு சொன்னாங்க வந்து, நாங்க அநியாயமான முறையில உஸ்மான் அவருடைய ஆட்சி காலத்துல என்ன செஞ்சான்னு சொன்னால், நாங்க எந்த தவறும் செய்யாம எங்களுக்கு தீர்ப்பளிச்சு எங்களுக்கு தண்டனையை தந்தாரு சொல்லி காதுல சில விஷயங்களை ஊதுறாங்க. அப்துல்லா பின் சபா என்ன செய்யறான்னு சொன்னா, முழு மதீனா புல்ல பரப்பி விடுறான், உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்துல இப்படி இப்படி அநியாயம் செஞ்சாரு என்று சொல்லி ஒரு வதந்தியுள்ள பரப்புறான். கண்ணியமான சோதனை செய்யாது, அதோட ஒரு கூட்டம் உருவாவது கண்ணியமான சோதனை. எந்த அளவுக்கு சொன்னால், உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவங்களை பிரச்சனை என்ன செய்யணும், கொலை செய்யணும், பதவி நீக்கம் செய்யணும். ஒன்று உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா என்ன செய்யணும், கிலாபத்துடைய பதவியை கொடுத்து போட்டுட்டு அவர் இந்த மதீனாவுக்கு எங்க எங்க செல்ல பொங்கலுக்கு போவோம். இதுதான் சொன்ன வார்த்தைகள். அப்படி போனாலும் தப்பி, அப்படி நாத்தா கிலாபத்தை செய்வேன் சொல்லி கடைசி மட்டும் இருவேன்னு சொன்னால், உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவர்களை நாங்க கொலை செய்வோம். உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீ என்னத்தை சொல்லிக்கோ, பிரச்சனை ஒன்றும் இல்ல, ஏன் உடம்புல உயிர் இருக்கும் வரையில என் உயிரே போனாலும் அல்லாஹ்வுடைய தீன அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒத்த புட்டியில நிற்கிறான். இந்த ஈமானுடைய பலம் காபிர்கள் உள்ளத்துல அச்சத்தை ஏற்படுத்தி சுபான் அல்லாஹ். கடைசி கட்டம் என்ன செய்யணும், கொலை செஞ்சுதான் போடணும். கண்ணியமான சகோதரர்களை, இப்ப கடைசி கட்டம் உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா வஃபாத்தாகக்கூடிய கைதாகக்கூடிய கடைசி கட்டத்துல அப்துல்லா பின் அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலாவுடைய தலைமையின் கீழால் ஒரு ஹஜ் மக்களை ஹஜ் கடுக்குறாங்க. இப்ப மதீனால யார் இருக்கிறது, உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவர்களும் தன்னுடைய குடும்பம் மட்டும் ஊர்ல இருக்கிறாங்க, யாருமே இல்ல. இத சந்தர்ப்பமா பயன்படுத்தி அப்துல்லா பின் சபா என்ன செய்யறான்னு சொன்னால், உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவர்களை போட்டு தள்ளுறதுக்கு கொலை செய்யறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் சொல்லி காபிர்கள் ஒரு கூட்டத்தை அனுப்புறான். காபிர்கள் என்ன செய்யறான்னு சொன்னா, உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவருடைய ஊட்ட அப்படி முற்றுகை ஏறுறான், அப்படி வட்ட பண்ணி நிற்கிறான், வெளியே போவேனா. இப்ப உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா கொஞ்சம் மனஅச்சம் ஏற்பட்டு அடைப்பேன், நானும் இருக்கிறேன், என்னோட மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, இப்ப மதீனால யாருமே இல்ல. ஒரு மெசேஜ் வந்து கொடுக்கறதுக்கு சரி, நான் இப்படி அப்புறம் இக்கட்டா நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி மெசேஜ கொடுக்கறதுக்கும் நேரம் இல்லை. அது மட்டும் இல்ல, கண்ணியமானவர்கள் ஆரம்பத்துல சொன்னேன், உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அந்த நேரத்துல நோம்போடு இருந்தார், நோம்பு குடிச்சு கொண்டு சுபான் அல்லாஹ். இப்ப காபிர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், வெளியில இருந்து ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்குறாங்க, யா உஸ்மான், இப்ப நாங்க உங்களை கொலை செய்யறதுக்கு வந்திருக்கிறோம், நாங்க கொலை செய்யாம உங்களை உதவுன்னு சொன்னால் நாங்க போடக்கூடிய ரெண்டு கண்டிஷனுக்கு நீங்க வழிபட்டாவது, முதலாவது நாங்களே என்ன செய்யணும்னு சொன்ன ஒரு ஒற்றாத்த தாரோம், அந்த ஒற்றாத்துல நீங்களும் உங்களோட குடும்பமும் என்ன செய்யணும்னு சொன்னால் மதீனாவுக்கு விரந்தோடி இங்க சரி உலகத்துல மூலையில கைக்கோள், இந்த மதீனாவே என்ன செய்யலாம், அப்படி அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ரெண்டாவது சொல்றாங்க வந்து உங்களோட கிலாபத்தை என்ன செய்யணும், கிலாபத்துடைய பொறுப்பை கொடுக்கணும். கனியமான சொல்றது உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த உசுரே போனாலும் பிரச்சனை ஒன்றும் இல்ல, நாங்க என்ன செய்ய மாட்டோம், நான் ஒரு நாளும் இந்த ஆட்சியை நான் விட்டு தர மாட்டேன், சீனை விட்டு கொடுக்க மாட்டேன் சுபான் அல்லாஹ். அதுக்கு பின்னால காபிர்களும் அந்த காபிர்களோடு இருக்கக்கூடிய சொல்றாங்க வந்து, நீங்க இப்ப நோம்போடு இருக்கிறீங்க, நோம்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு சொத்து தண்ணியே தர மாட்டோம், தாகத்தோட இருந்து கதற கதற உங்களை நாம் கொலை செய்வோம், பசியோட இருந்து கதற கதற கொலை செய்வோம் சுபான் அல்லாஹ். உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவங்களுக்கு இதை கேட்டதுனால சரியான கவலை வந்து வீட்டுல இருந்து கொண்டு சொல்றாங்க வந்து, மக்களே நீங்க ஒரு காலத்துல வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வழி இல்லாம இருந்தீங்க, அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வழி இல்லாம இருந்த போது நான் தான் எங்க சொத்து செல்வங்கள் 12,000 திரகங்களை கொடுத்து நான் பேரு ரோமான் சொல்லக்கூடிய ஒரு கிணத்தை வாங்கி ஒரு யகுதி கைந்து ஒரு கிணத்தை வாங்கி உங்களுக்கு நான் தந்தன் தண்ணி குடிக்க சொல்லி. ஏத கிணத்துலே எனக்கு தண்ணி குடிக்க ஏழாது நீங்க சொல்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மனசாட்சி ஒன்று இல்லான்னு சொல்லி கவலையான முறையில ஒரு வார்த்தையை வெளியாக்குறான். அப்படி வெளியாகியும் என்ன செய்யறதுன்னு சொன்னால், இந்த காபிர்கள உள்ள அதாவது காபிர்களோட முனாபிக்கான முஸ்லீம்களும் ஒன்று செஞ்சிருக்கிறாங்க, முஸ்லீம்களை சேர்ந்து கொண்டா சொல்றாங்க என்ன தெரியுமா, உங்களுக்கு ஒரு சொத்து தண்ணி தர மாட்டோம். அப்ப நியாயமா கேட்டா, நான் வாங்கின இடத்துல எனக்கு ஒரு சொத்து தண்ணி தரையிலாக்கி உங்களுக்கு மனசாக்கிறான்னு சொல்லி கேட்டாங்க. அது கேட்டும் அவங்களோட மனசேரங்கள்ல கண்ணியமான சோதனைகளை தெரியாதே கடைசி கட்டம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவங்க குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க. குர்ஆன் ஓதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல்லா பின் சபா சொல்லக்கூடிய ஒரு யூத கைகூடி உள்ளால் நுழை என்ன செய்யறான்னு சொன்னால், உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாளால் அப்படி வெட்டி உடம்பு அப்படி கல்லடை ஆக்குறாங்க. எந்த அளவுக்கு கிதாப் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் கண்ணியமான சோதனைகளை தெரியாதே ரத்தங்கள் ஓடுது, ரத்தாரோடி உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா ஓதக்கூடிய குர்ஆன் கூட அந்த ரத்தத்துல மெதங்கி குர்ஆனுடைய ஆயத்தை அப்படி ஊறி போகுது. அந்த அளவுக்கு ரத்தாரிகள் ஓடப்பட்டுக்கு உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவருடைய கொலை சுபஹானல்லாஹ்.
அநியாயமான முறையில் கொலை செய்யப்பட்டார். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா கொலை செய்யப்படுறதோடே தான் அடுத்தடுத்த பிட்டினாக்கள் தலை தூக்க ஆரம்பிக்குது. கண்ணியமான சகோதரர்களை எல்லாத்தையும் நான் விரிவாக பேசணும்ல. சஹாபாக்கள் எவ்வளவு கண்ணியமானவங்க, எவ்வளவு சிறப்பானவங்க கேட்டால், இந்த இடத்துல தான் கண்ணியமான சகோதரர் நாங்க படிக்க வேண்டிய சில பாடங்கள் கொஞ்சம் தெரியும். இந்த பிரசங்கத்தை ஒரு ஊரும் கேட்கக்கூடிய பெண்களும் கேட்கொண்டிருக்கலாம். குறிப்பாக அவங்களோட விஷயத்துல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சுபஹானல்லாஹ், உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவங்க கொலை செய்யப்படுறாங்க. எப்படி கொலை செய்யப்படுறாங்க? பசியோடையும் தாகத்தோடையும் இருந்து கடினமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. உசுருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க, துடிச்சு கொண்டிருக்கிறாங்க, யாரும் கை கொடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. உள்ளால் இருக்கக்கூடிய மனைவி அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்துட்டான். என்னுடைய அருமை கணவரை அவங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவங்க சொன்ன வார்த்தை தெரிந்த வார்த்தையை ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் தங்கத்தால் எழுதி வைக்கோம். சுபஹானல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய அருமை மனைவியே, என்னுடைய அருமை மனைவியே, காபிர்கள் என்னைய கொலை செய்வாங்க, அந்த கொலை செய்யக்கூடிய வருத்தம் எனக்கு, ஆனா இதவிட பெரிய ஒரு வருத்தம் ஆயிருக்கு, நீங்க தலைய தொடர்ந்து போட்டுக்கொண்டு காபிர்கள முன்னால வந்து நிக்கல திருக்கி தானே, என்னோட உடம்புலைக்கு உயிர் பிரியத தவிர இது எனக்கு கடினமானதுன்னு சொல்லி அந்த கட்டத்துல மனைவியில தலைய மூடுறான். சுபஹானல்லாஹ், இதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கொண்டு தானே இருக்கிறான். மகரம் பேசக்கூடிய விஷயத்துல தன்னுடைய மனைவிய விஷயத்துல எவ்வளவு பசியோட தாகத்தோட இருந்தும் கூட அது விலகல்ல. அல்லாத சீன் மௌத்தா போகுது, நான் மௌத்தா போனாலும் அல்லாத சீன் அயாத்தாக்கப்படணும், தலைய மூடுணும். தலைய மூடுறாங்க. கண்ணியமான சகோதரர்கள் தெரியாதே, உயிர் பிரியக்கூடிய கட்டத்துல வளமும் ஐயமும் கலவியம் கழிவோம். அநியாயம் செய்யப்பட அநியாயம் செய்தவர்கள் பின்னால் அந்த அநியாயத்துடைய விளைவை கண்டு கொள்வார். இந்த குர்ஆனுடைய வசனத்தை தான் கடைசியாக ஓடி அப்படி சரிதாகும். கண்ணியமான சகோதரர்களை தெரியாதே, சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்க படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவங்களுடைய கிலாபத், அவங்களுடைய நேர்மையான ஆட்சி, அவங்களோட பேணுதல், அவங்களோட தொழுகை, தஹஜ்ஜத், அது ஒரு பக்கம் இருக்க, ஈமான் ஒரு முக்கியமான பகுதி தான். கண்ணியமான சகோதரர்களை தெரியாதே அவங்க சொன்னாங்க, வெட்கம். புகாரியுடைய அதி சல்லா அலி இஸ்லாம் அவங்க சொன்னாங்க, அல் ஹயாவு சொன்னாங்க, அல் ஹயாவு வெட்கம்னு சொல்றது ஈமான் ஒரு பகுதி. யாருக்கிட்ட வெட்கம் இல்லையோ அவன் கிட்ட ஈமான் இல்ல. யார்ட உள்ளத்துல வெட்கம் உயர்த்தப்படுமோ அவன் உள்ளத்துல ஈமானும் கலக்கி எடுக்கப்படும். நபி அவங்க சொன்னாங்க, ஐயாலம் தஸ்தாய் உலகத்துல வந்த 124 நபிமார்களும் தன்னுடைய உம்மத்துக்கு தாவத் கொடுத்தாங்க. அந்த தாவத்துடைய சுருக்கம் என்ன தெரியுமா? இதாலம் சஸ்தாய் பக்தமாக மக்களே, உங்களுக்கு வெட்கம் இல்லாட்டி எதையும் செய்ய. அப்படின்னா என்ன, வெட்கம் உள்ளவன் என்ன செய்ய மாட்டான்? அல்லாவுக்கு மாற்றம் செய்ய மாட்டான். இந்த பாடத்தை படிக்கணும். இந்த வெட்கத்தை இல்லாமலாக்குறதுக்கு தான் இன்றைக்கு யூதர்களுடைய திட்டம் இன்று வரைக்கும் அறிமுகமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. லட்சத்துக்கு அறிமுகமாக்கினான், வாலிபர்களுக்கு மக்களையே கஷ்ட அனுபவமாக்கினான். முஸ்லீம்கள உள்ளத்துல வெட்கம் கலட்டி எடுக்கப்படும். அவன் போட்ட இந்த தயிர் அவனுக்கு அதிசரி, எங்களை விட யூதர்களுக்கு அதிசரி. ஏன்னா வெட்கம் அடிப்பட்டா ஈமான் அடிப்பட்டும் லட்ச அறிமுகமாயினா. இன்னைக்கு கண்ணியமான சோதனை தெரியாது, பேச போன வேற தலைப்பு. கண்ணியமான எவ்வளவு பயங்கரமான ஒரு காலகட்டத்தை வாழ்ந்து கொண்டிருக்கோம். என்னோட வாலிபர்களை எதிர்க்கிறதுக்கு வழி வந்துருக்கா. ஒரு மசிதியுடைய நிர்வாகிக்கு ஒரு கடிதம் கொண்டு வருது. அந்த கடிதத்துல ஒரு தாய், ஒரு வயசான தாய் இருக்கிறான். மசிதியுடைய நிர்வாகிகளே, என்ன மவன்ட்டே நிறைய பாதுகாரு, என்ன மவன்ட்டே நிறைய பாதுகாரு சொல்லிட்டு அவர் சார்ந்து எழுதிருக்கிறார். என்ன தெரியுமா? கண்ணியமான சோதனை தெரியாதே, ஒரு விபச்சாரிக்கு சேர்ந்து ஒத்த என்ன எதிர்பார்ப்பானோ அதே மாதிரி சொந்த மகன் நினைக்க சேவல்லாத விஷயத்தை எதிர்பார்க்கிறான். முடிவை தான் அதனுடைய பின்னணி திரட்பாதிக்கக்கூடிய ஒருத்தர். அல்லாஹ் பாதுகாக்கும். சொந்த தாய் விளங்குதான், இன்னைக்கு சொந்த சகோதரி விளங்குதான், வெட்கம் எதிர்பார்த்துச்சு, ரத்துக்கு அடிமையாயிட்டான், சொந்த தாத்தாவும் விளங்குது இல்ல. கண்ணியமான சோதனைகளை தெரியாதே, இதுல இருந்து எங்களை வாலிபர்களை பாதுகாப்போம். வாலிபர்களை பாதுகாக்கிறதுக்குள்ள முயற்சி நாங்க என்ன செஞ்சோம்? தப்ளி கூடிய வேலை தப்ளிக்காரர்களுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் பொறுப்பு, ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பொறுப்பு. தடிக்காரர்கள் ஜமாத்திஸ்லாமாயிட்டேனும் ஒத்தன் தொழுகை இல்லாம ரோட்ல இருக்கிறானா? எனக்கு கவலை வரும். தொழுகை இல்லாம இருக்கிறானே, பள்ளி கொண்டு வந்து கேட்கணுமே. இதெல்லாம் அந்த பாட்டி இந்த பாட்டின்னு சொல்லி எல்லாம் உட்டாச்சு. பொறுப்பு ஒட்டதுனால எங்களை வாலிபர்கள் பாவம் ஏதோ ஒரு பயங்கரமான கட்டத்துல வைத்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான சோதனை தெரியாதே, இரண்டாவது கண்ணியமான சோதனை, பாடசாலைகளை புற சொல்லல, அக்க சொல்லணும், இதுக்கு பின்னால் சும்மா கிடைக்காது தரோ என்ன கழுத்து போனான்னு பிரச்சனை ஒன்று இல்லை. நல்ல நினைக்கணும், படிப்புக்காக வேண்டி தலையை தொடக்கணும்னு சொல்லி குருவான் எங்கேயுமே அடிக்க எங்கேயுமே இல்லை. நல்ல நினைக்கணும்,
இன்னைக்கு நிறைய முஸ்லீம் பாடசாலைகள் டிசம்பர் மாசம் வந்தா ஒரு கான்செப்ட் வந்து வரையலாம், ஒரு டீச்சர்ஸே வந்து வரையலாம். வந்தா என்ன இருக்குது, சின்ன 5 வயசு 6 வயசுக்குள்ளே டான்ஸ் பண்ண வச்சு உண்மை அபாயா போட்டு பாப்ப தாடிய தூர் கைய தட்டுறாரு. எங்க போட்டி வைக்கும், எங்க போட்டி வைக்கும். அது போதா இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல்ல அதுல இருக்கிற பருதா போட்டு ஒரு பெண்கள் அப்படி இல்லாம ஜவ குடிச்சு பெண்களுக்கு ஒரு அவதாரம் புகாரில ஒரு அவதாரம் இருந்தால் எனக்கு இதை கொண்டு வந்துட்டாங்க. பெண்கள் மூஞ்ச காட்டிக்கொண்டு தன்னுடைய அலங்காரத்தை காட்டிக்கொண்டு யூடியூப்ல தவா குடிக்கிறேன் வரலாறு படிக்கலையா கண்ணியமான சோதனை. பாத்திமா ரவி எல்லாத்தாலும் சக்கராசுடைய நேரத்தில் இருக்கிறாங்க. அசன் ஹுசைன் ரவி எல்லாத்தாலும் அங்குமா ரெண்டு பேர் தன்னுடைய தாயில நெற்றிய முத்தமிட்டு வந்து சொன்ன வார்த்தை தெரியுமா, இந்த வார்த்தையை நாங்க சங்கத்தால் எழுதி வச்சோம் சொல்றாங்க. குத்தி தெரிஞ்சதுல இருந்து எங்களோட உண்மையோட முடிய நாங்க டெய்லாம் பார்த்தோம் தான். கண்ணியமான சோதனை தெரியாதே, படிப்புக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி சொல்றோம், படிச்சு கொடுங்க தேவையான விஷயத்த படிச்சு கொடுங்க. ஆனாண்டல்ல இஸ்லாத்தா மௌத்தாக்கவானம், இது ஆசிரியர்மார்களுக்கும் சொல்றேன், ஆசிரியர்களுக்கும் சொல்றேன், மௌத்தாக்கணும். ஒரு நாள் பூத்துட்டாரே, ஒரு நாள் பூத்து இல்ல. கண்ணியமான சோதனை, இசை ஹராம், ஹிஜாப் இல்லாம ஒரு பொம்பளைக்குள்ள போறது ஹராம், மஹரம் இல்லாம போறது ஹராம். டியூஷன் கிளாஸுக்கு டெய்லிங் கட்டணம் அடிச்சு கொண்டு ஹிஜாப போட்டு கொண்டு மஹரம் இல்லாம போறது ஹராம். எங்கேயுமே ஆதாரம் இல்லை. காரமா சொல்றது ஆழமா பதிகிறது. கண்ணியமான சோதனை, ஏடாமா நீங்கள் நாங்க இதுவரை எந்த செல்வந்த ரீதியிலும் இல்லை, யாருக்கும் சார்பா பேச மாட்டோம். அக்கு அக்குதான் உஸ்மான் அலி உசுருமாவக்கூடிய கட்டத்தில் தன்னுடைய மனைவிக்கு சொன்னாங்க, தலையமூடி என் உடம்பில் உசுறு பிரிஞ்சாலும் பரவாயில்ல. அல்லாஹ் அக்பர். எங்க கண்ணியமான சோதனைகளை தெரியாதே. அதனால தீன் முக்கியமான ஒரு அம்சம் வெக்கம்ன்றது. அந்த வெக்கம் எதுவும் சிபத்தை, ஈமானிய சிபத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களுக்குள்ளாரே உண்டாக்கிடுவோம். எங்களோட பிள்ளைகளுக்கும் வெக்கத்தை படித்து கொடுப்போம். கனிமான சோதரர், உங்களோட சின்ன பிள்ளைக்கு படித்து கொடுங்க என்னன்னு சொன்னா, குர்ஆன் நல்லா ஒரு ஆயத்தெல்லாம் படிச்சுட்டாரா, பருவம் அடையாத பெண், பருவம் அடையாத பிள்ளைகளுக்கு 3 நேரத்துல உங்களோட ரூமுக்கு வார்த்தை அலவுட் இல்லை, நோ அலவுட். பருவ வயது அடைய இல்லை, ஒரு 7 6 வயசு 7 வயசுக்குள்ள அது எந்த நேரம், சுபகுக்கு பின்னால் உள்ள நேரம், லுஹருக்கு லுஹருடைய நேரம், இஷாவுக்கு பின்னாலும் ஏ இந்த 3 நேரத்துல உமா பாப்பா இந்த நிலைமையில இருப்பாங்கன்னு சொல்லி தெரியாது. திடீர்னு அந்த புள்ள உள்ளுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் 6 வயசுல அந்த புள்ள என்ன விஷயத்தை பார்க்குமோ அதுதான் அது கட்டிக்கல்ல. பின்னால் ஒரு காலத்துல அது என்ன செய்யும் சொல்லி காட்டு பாக்குறோம். நாங்கள் மீடியாத்துல ப்ரோக்ராம் நடத்த வாப்பமார்கள் பாதிக்கப்பட்டு வந்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, கண்ணியமான சோதர, 6 வயசுல இந்த புள்ள தெரியாம சீக்கிரம் பார்த்து அது இன்னும் எனக்கு அது சொல்லி காட்டி கொண்டே இருக்கீங்க. மிக பயங்கரம், வெக்கம் பாதுகாக்கப்படணும் 6 வயசுல இருந்து. அதனால இந்த விஷயத்தை நாங்க படிச்சு கொடுப்போம். 2வது விஷயம், திருமண வைபவங்கள்ல ஆண்களுக்கு நோ ஆகும், அனுமதியே இல்லை. புரோக்கர்ல புரோக்கர் தானமார்கள் இல்லைன்ற கல்யாணம் பேசக்கூடிய புரோக்கரையும் கூட பொண்ணை பாக்குறது கேட்கலாம். வாப்பாக்கு கூட மாறவில்ல சொல்ல போனா, பொட்டுட வாப்பா கூட மாறவில்ல இத பாக்குறது. இப்படி இருக்க போல கன்னியாகுமரி நல்லடியார்களே, பாரமுடைய விஷயத்துல வெட்டக்கூடிய விஷயத்துல நிச்சயம் பேணுதலாக பக்குவம் நாங்க ஒவ்வொருத்தரும் இருப்போம். கண்ணியமான சோதனைகள் தெரியாதே. அந்த அடிப்படையில கொஞ்ச காலத்து உலகத்துடைய வாழ்க்கையெல்லாம் தந்திருக்கிறான். கண்ணியமான சோதரர்களே, உஸ்மான் அலி அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில நாங்க படிச்ச பாடம் என்ன தெரியுமா, இதுக்கு பின்னால் இன்ஷா நான் வெக்கம் உள்ளவனாக வாழ்வன், ஈமான் உள்ளவனா வாழ்வன், ஈமான் தாரிகளை வைக்க முடியவர்களை நான் உருவாக்குவன், அதுக்காக வேண்டி உன் உலகத்துக்கும் தீன சுமந்து செல்வேன் என்ற ஒரு அமானிதத்தை உங்களுக்கு முன்னால எனக்கு தெரிஞ்ச பாஷையில நான் முன் வச்சு கனிமான சோதரர்கள் தெரியாது. இதை நான் கொஞ்சம் பொறுப்புன்னு சொல்லி எடுப்போம். கனிமான கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி குதுபா பிரசங்கத்தை முடிச்சு கொள்றேன். வீட்டில் இருக்கக்கூடிய டிவி அல்லாஹ் தவறு இல்லாமல் ஆயிப்போமோ. கனிமான சோதரர்களே, கணவன் மனைவியில 2 கேஸ் வருது. மனைவி என்ன சொல்றான்னு சொன்னால், எனக்கு கணவன் விருப்பம் இல்லைன்றார், கணவன் என்னோட அன்பு இல்லைன்றா, இறக்கம் இல்லைன்றார். அவரை அனுப்பியாச்சு, கணவனை கூப்பிட்டு கேட்கப்பட்டுச்சு, உன்னோட பொண்டாட்டி பிடி சொல்றாரு, அவரோட மனைவி பிடி சொல்றாரு. அவர் சொல்றாரு, அதர உலகத்திலே அதாவது அல்லாவுக்கு பின்னால் இந்த தாய்க்கு பின்னால் இந்த மனைவியை தான் நேசிக்கிட்டு இருந்தாரு. குழப்பம், அவர் அனுப்பியாச்சு, அவர் கூப்பிட்டு கேட்ட என்னம்மா இப்படி சொல்ற, காரணம் என்ன, இந்த படத்துல இவர் நேசிக்கிற மாதிரி எங்க மாப்பிள்ளைய நேசிக்கிறாரு இல்ல கோச்சா. பொழுதுபோக்குக்காக வேண்டி யூதன் 1924 தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்டு 1927 டெலிவிஷன் கண்டுபிடிக்கப்பட்டது 1931 ஒன்னாவது சினிமா வெளியாகுது. அல்லாஹ் பாதுகாப்போரும் அந்த சினிமா என்னத்துக்கு உருவாக்கின, என்னத்துக்கு யூதன் கொண்டு வந்து வச்சர் நபிசல்லா சொன்னாங்க, 3 வீட்டுல
மூணு விஷயம் எந்த ஊர்ல இருக்குமோ மலக்குமார்கள் வரமாட்டாங்க. இந்த அதே யூதர்களுக்கு தெரியும். முதலாவது சிலை வணக்கம் எந்த ஊர்ல இருக்குமோ அந்த ஊர்ல மலக்குமார்கள் வரமாட்டாங்க. ரெண்டாவது நாய் எந்த ஊர்ல இருக்குமோ அந்த ஊருக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க. மூணாவது சொன்னாங்க சல்லா அலைஹி வஸல்லம் அவங்க மணி ஓசை எந்த ஊர்ல இருக்குமோ மியூசிக் எந்த ஊர்ல இருக்குமோ அந்த ஊர்ல மலக்குமார்கள் வரமாட்டாங்க. யாரும் நாய் வணக்கல்ல, யாரும் சிலைய வணங்கல்ல. எங்கட வாலிபர்களை கேட்கிறேன், எந்த ஒரு படத்துல சரி சிலை வணக்கம் இல்லாம ஒரு படம் ஸ்டார்ட் ஆகுது? மகரிபுடைய நேரத்துல சிலை வணக்கத்தோட ஒரு படம் ஒரு டிராமா ஸ்டார்ட் ஆகுது. மலக்குமார்கள் வரக்கூடிய நேரம் அத குடும்பத்தோட நாம இருந்து பார்த்தேன்னு சொன்னா மலக்குமார்கள் எங்க வீட்டுக்கு வருவாங்களா என்றதுதான் ஒரு கேள்வி. தாலிபான் ஆதாரம் இல்ல பேசக்கூடிய பேசு குப்திமார்களே உங்களோட வீட்டை செக் பண்ணின நீ தாலிப்பு ஆதாரம் ஏதாவது நபியோ வாசிக்காங்களா? இது இல்ல உன வீட்டை பாரு, உன வீட்டை விபச்சாரம், உன வீட்டுல ஆபாசமான காட்சிகள் இத பாருங்க. பேசு குப்திமார்களே கண்ணியமான சோதனைகளே, இந்த உணர்வு ஒவ்வொருத்தரும் எடுத்து இந்த ஹொதுமாவோடே நாங்க சௌபா சிந்தி கொள்வோம். கண்ணியமான சோதனைகளே, அந்த அடிப்படையில சித்னாவுடைய ஆரம்பம் உஸ்மான் அல்லா தாலா அவங்களுடைய ஆரம்பம் இதனுடைய கடைசி எப்ப முடியும் சொன்னால் அதை முடிச்சு சொல்றேன். தஜ்ஜால் இந்த பூமிக்கு மேலால எப்ப வாரானோ உருவாக்கிறியா?